Hi friends, welcome to Mala Samayal. In this video, we will see how eggless apple cake is made. Apple cake is made of the ingredients. First, one apple is made of the peel. The apple skin is completed. Now, one grater is made of the grate. Now, apple sauce is ready. We will grate the apple in the pan. அது கூடவே 1/2 கப் பிரவுன் sugar எடுத்துக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் white sugar வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா ஹீட் ஆனதும் sugar melt ஆயிடும் 2 ல இருந்து 3 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம் 3 நிமிஷத்துக்கு அப்புறமா apple sauce திக்கா ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தனியா எடுத்து வச்சு நல்லா கூல் பண்ணிடலாம் ஒரு குக்கர்ல தேவையான அளவு உப்பு கொட்டி ஸ்டாண்ட் வெச்சிரலாம் Stove medium heat ல வெச்சு மூடி போட்டு 10 minutes preheat பண்ணிக்கலாம். கேக் பேக் பண்ண இன்னைக்கு நான் 6 inch கேக் டேன் எடுத்துர்க்கேன். அத நல்லா oil அல்லது butter வெச்சு grease பண்ணி விட்டுறலாம். அதுக்கு மேல parchment paper அல்லது butter paper வெச்சிரலாம். பேப்பர் மேலயும் நல்லா grease பண்ணிடலாம். கேக் பேட்டர் ரெடி பண்றதுக்கு ஒரு mixing bowl எடுத்துக்கலாம். அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த apple sauce transfer பண்ணிடலாம். அது கூடவே melted butter 1/2 cup add பண்ணிக்கலாம். ரெண்டையும் விஸ்கர் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா mix ஆன உடனே நம்ம 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிடலாம் நல்லா mix ஆயிடுச்சு இப்போ நம்ம dry ingredients ஆட் பண்ணிடலாம் 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன் அது கூடவே 1 டீஸ்பூன் பட்டைப்பொடி 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடலாம் கேக் பேட்டர் கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க தேவைப்பட்டா கொஞ்சமா milk ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை இப்ப கேக் டின்ல ஊத்திடலாம் நல்லா டாப் பண்ணி விட்டுறலாம் ஏர் பபிள்ஸ் இருந்தா ரிமூவ் ஆயிடும் இப்படியே நம்ம குக்கர்ல வச்சு பேக் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஆப்பிள் ஸ்லைசஸ் மேல டெக்கரேட் பண்ணியோ வைக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க கேக் பேட்டர் திக்கா இருக்கிறதுனால ஆப்பிள் உள்ள போகாம கரெக்ட்டா fix ஆயிடும் அவன்ல பேக் பண்ணனும்னா 180 டிகிரி செல்சியஸ்ல 35 ல இருந்து 40 நிமிஷம் ஆகும் நாம ஏற்கனவே 10 minutes குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சிருந்ததனால இப்போ குக்கர் ஓபன் பண்ணி நம்ம கேக் டீனை உள்ள வெச்சிரலாம் குக்கரை மீடியம் ஹீட்ல வெச்சு 45 ல இருந்து 15 minutes பேக் பண்ணனும் 45 minutes ஆயிடுச்சு இப்போ குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஸ்கியூயர் அல்லது டூத் பிக் வெச்சு செக் பண்ணி பார்க்கலாம் ஒட்டாம வந்திருக்கு கேக் பெர்ஃபெக்ட்டா பேக் ஆயிடுச்சு கேக் டீனை வெளியில எடுத்துறலாம் கேக் நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சைட்ஸ் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம் ஒரு தட்டு வச்சு கேக் டீனை இன்வெர்ட் பண்ணிடலாம் பார்ச்மென்ட் பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம் கேக் நல்ல அழகா சாஃப்ட்டா வந்திருக்கு கேக்ல ஆப்பிள் கோதுமை மாவு பிரவுன் sugarலாம் யூஸ் பண்றதனால நல்ல ஹெல்தியா இருக்கும் ரொம்ப டிஃபரண்டான டேஸ்டா இருக்கும் இந்த கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க Thank you for watching இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மாலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க